இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அரசாங்கத்தை கவிழ்க்கும் திட்டங்களுக்கு இடமளிக்க மாட்டேன். மாமன்னர் திட்டவட்டம். அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தாம் இடமளிக்கப் போவதில்லை என மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்று காலை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்றிய மாமன்னர் ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டதை அனைவரும் மதிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க முயற்சிக்கும் எந்த தரப்பினரின் திட்டங்களுக்கும் மதிப்பளிக்கப்படாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மக்கள் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென்றும் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். 222 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மக்கள்தான் தேர்ந்தெடுத்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு மக்களுக்கு சேவையாற்றுங்கள். சொந்தத்திற்கோ கட்சிக்கோ ஆதாயம் தேடாமல் மக்கள் முன்னிறுத்தி பணியாற்றுங்கள். மேலும் நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்களின் செயல் வெட்கமளிக்கும் வகையில் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டத்தொடரின் விதிமுறைகளை பின்பற்றாமல் இஷ்டத்திற்கு செயல்படும் உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது. இதற்கிடையில் ஒரு விவகாரங்கள் தமக்கு வருத்தமளிக்கும் வகையில் உள்ளதை மாமன்னர் தமது உரையில் தெரிவித்தார். முதலாவதாக, நாடு சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளை கடந்தும் இன ரீதியிலான ஒற்றுமை முழுமையாக பூர்த்தியடையவில்லை. இரண்டாவதாக, நாட்டின் கடன் நிலவரம் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தலைமுறையினர் பலருக்கு மலாய் மொழியில் சரளமாக பேச முடியவில்லை. நாட்டின் இதர இனத்தவர்களின் கலை கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. எனவே எதிர்காலத்தில் மலேசியர்கள் ஒற்றுமையுடன் வாழ இளம் தலைமுறையினரிடம் இன்றிலிருந்தே சகோதரத்துவத்தை விதைக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நாட்டின் கடன் பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது. தாம் மாமன்னராக இருக்கும் காலகட்டம் வரையில் அரசாங்கத்தின் நிதி நிலவரம், செலவினங்கள், சேமிப்பு ஆகியவை முழுமையாக கண்காணிக்கப்படும் என்றும் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கூறினார். மலேசியாவில் முதல் முறையாக உலக தங்க வணிகர்கள் மாநாடு. உலக தங்க வணிகர்கள் மாநாட்டை ஏற்று நடத்தும் வாய்ப்பை முதல் முறையாக மலேசியாவிற்கு கிடைத்துள்ளது. மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் சங்கம், மலேசிய சீன தங்க வர்த்தக அமைப்பு இணைந்து இம்மாநாட்டை ஏற்று நடத்துவதாக ஏற்பாட்டு குழு தலைவர் டத்து அப்துல் ரசூல் பின் அப்துல் ரசாக் தெரிவித்தார். வருகிற 28ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை இந்த மாதம், பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, உலக தங்க மாநாடு என சொல்லப்படுற ஒரு பெரிய மாநாடு நடைபெற போகிறது. இந்த மாநாடு JW மெரிட் என்ற ஹோட்டலில் புக்கெட் பின்தாங்கில் நடைபெறப் போகிறது. அது காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இந்த மாநாட்டில் முக்கியமாக சிறப்பு என்னென்றால், முதல் முறையாக மலேசியாவிலேயே தங்க சம்பந்தப்பட்டது, அதாவது தங்கத்தில் ஈடுபாடு உள்ளவங்க, பெரிய வகையில் செய்யக்கூடிய தங்கம், அதாவது தங்கள் ஏற்றுமதி இறக்குமதி அற்றம் இல்லாமல் தங்கத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாம் LBMA மற்ற சில நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து எப்போதும் துபாயில் தான் செய்யப்படுகிறது. அந்த துபாயில் செய்து கொண்டிருந்த தங்க மாநாடை இந்த வருடம் மிஜா மூலமாகவும் மலேசியா கோல்டு அசோசியேஷன் சொல்லப்படுற சீன சங்கத்தையும் சேர்ந்து இணைந்து இந்த மாநாடை செய்கிறோம். இது நாட்டுக்கு பெருமை, நம்மளுக்கும் பெருமை. அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய முகங்கள், இங்கே இருக்கக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா தங்க வியாபாரிகளும், அந்த அந்நிய நாட்டு அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தங்க வியாபாரிகளும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று பரிமாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் இதனால் வந்து நாட்டுக்கு பெரிய ஒரு பெருமை, பெரிய ஒரு வருமானத்துக்கு இணைந்து செய்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு நல்ல விஷயமாக செய்திருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாடுக்கு வரவதற்கு உங்களுக்கு ஆசைப்பட்டால் என் மூலமாக என்னோட நம்பர் அல்லது மலேசியன் இந்தியர் பொற்கொள்ளர் நகை வணிகர் சங்கம் மிஜா என்று சொல்லப்படுற ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிங்கனாக்கா, அதாவது எங்களுக்கு 03-2078-5140 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கனாக்கா, நாளை வரை நாளை காலை 10 மணிக்குள் பதிவுகள் மூடப்படும், அதுக்கு பிறகு மூடப்படும். அதுக்குள்ளே நீங்கள் பதிவு செய்தீங்கனாக்கா அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த மாநாடில் செய்திங்கனாக்கா பல விதமான நல்ல விஷயங்கள் நாட்டில் வரக்கூடிய காலங்களுக்கு தங்கத்தோட ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் சம்பந்தப்பட்டது என்னென்ன உற்பத்தி ஆகிருக்கு, என்னென்ன புது விதமான நடைமுறைகளுக்கெல்லாம் அது இந்த தங்கத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அங்கே பேசப்படும். அதுவும் இல்லாமல் பேசக்கூடிய 9 விதமான ரொம்ப திறமையானவங்க, அதாவது நாட்டில் அரசியல் இருக்கக்கூடியவங்க, அந்த தங்க அரசியல் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பேச
பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து உள்ளபடியே வந்து ஒரு பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை வந்து உள்ளபடியே வந்து இவ்வளோ நாளாக சீன நாட்டில் அல்லது துபாயில் சிங்கப்பூரில் செய்யப்பட்டு ஏறக்குறைய ஒரு 10 வருடமாக நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த வருடம்தான் மலேசியாவில் ஆசியாலேயே பெரிய மிகப்பெரியான முறையில் நல்ல முறையில் நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லா விதமான வியாபாரிகளும் சேர்ந்து இது செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ நீங்கள் தயவுசெய்து வந்து உங்களுக்கு வேண்டிய யோசனை நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்களுக்குள்ள உங்களை தங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நல்ல விஷயங்கள் இதுவும் பெரிய வகையில் செய்வதற்கு வியாபாரம் மூலமாக பெரிய சந்தர்ப்பம் வேணும்னாலும் அங்கே வந்து நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுவாங்க, நீங்கள் அதனால கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இது தயவுசெய்து மறந்துடாதீங்க. வரக்கூடிய புதன்கிழமை 28ஆம் தேதி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். முகிடின் யாசின் விசாரணைக்கு அழைக்கப்படலாம், மருமகனை தேட இன்டர்போல் உதவி நாடப்பட்டுள்ளது. அரசாங்க கார்களின் கொள்முதல் மற்றும் பராமரிப்பு குத்தகை ஸ்பான்கோ நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட விவகாரத்தில் தேவைப்பட்டால் முன்னாள் பிரதமர் தான்சிரி முகிடின் யாசின் விசாரணைக்கு அழைக்கப்படுவார். ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்சிரி அசாம்பாக்கி இதனை தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் விசாரணைக்கு அழைக்கப்படும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என அவர் முன்னதாக தெரிவித்தார். அவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டுமா இல்லையா என்பதை எஸ்பிஆர்எம்மின் விசாரணை அதிகாரிகளை பொறுத்ததாகும் என மெர்சிங்கில் எஸ்பிஆர்எம் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அசாம்பாக்கி கூறினார். இதற்கிடையில் முகிடின் மருமகனான 48 வயதுடைய முகமத் அட்லான் பெர்ஹானும் அவரின் வழக்கறிஞர் மன்சூர் சாஹாட்டும் இருக்கும் இடத்தை அறிய எஸ்பிஆர்எம் போலீஸ் படை வாயிலாக இன்டர்போலின் உதவியை நாடியுள்ளது. இதுவரையில் இன்டர்போலிடம் இருந்து தகவல் வரவில்லை. நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்நோக்க முகமத் அட்லான் நாடு திரும்பியாக வேண்டும் என்றும் அசாம்பாக்கி கூறினார். சீர்திருத்தங்களை அமல்படுத்துக நாடாளுமன்றத்தை நோக்கி பெர்சே பேரணி. இனியும் தாமதிக்காமல் உடனடியாக சீர்திருத்தங்களை அமல்படுத்த கோரி நாடாளுமன்றத்தை நோக்கி பெர்சே அமைப்பு பேரணி நடத்தவுள்ளது. அரசாங்கத்திற்கு முக்கிய 3 சீர்திருத்தங்களை நினைவுபடுத்தும் விதமாக நாளை செவ்வாய்க்கிழமை இந்த பேரணி நடத்தப்பட உள்ளது. அரசாங்கத்திற்கு தகவல் வழங்குபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பக்காத்தன் ஹராப்பான் அதன் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட பிரதமர் பதவிக்கான கால வரையை அமல்படுத்துதல், தேச நிந்தனை சட்டம் தொடர்பில் ஆய்வு செய்தல் அல்லது ரத்து செய்தல் ஆகிய 3 சீர்திருத்தங்களை அமல்படுத்த கோரி மகஜர் 1 வழங்கப்பட உள்ளது. காலை 8 மணிக்கு கோலாலம்பூர் துகு நெகாராவில் தொடங்கப்படும் இந்த பேரணியில் கலந்து கொள்பவர்கள் மஞ்சள் அல்லது கருப்பு நிற ஆடையை அணிந்து வருமாறு பெர்சே அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று திங்கட்கிழமை இவ்வாண்டிற்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கப்படுகிறது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுவதும் குறிப்பிடத்தக்கது. பெர்சே பேரணியில் கலந்து கொள்ள வேண்டாம் போலீஸ் அறிவுறுத்து. நாளை தலைநகரில் நடைபெறவிருக்கும் பெர்சே பேரணியில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் அலாவுதீன் அப்துல் மஜீத் கேட்டுக்கொண்டார். இந்த பேரணி தொடர்பில் போலீஸ் எந்த ஒரு நோட்டீஸையும் பெறவில்லை. முறையாக அனுமதி பெறாமல் பேரணி நடத்தப்படுவது 2012ஆம் ஆண்டு அமைதி பேரணி சட்டத்தின் 9வது பிரிவின்படி குற்றமாகும். குறிப்பாக 5 நாட்களுக்கு முன்பாகவே நோட்டீஸ் வழங்க வேண்டும். எனவே சட்டத்திற்கு எதிரான இந்த பேரணியில் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்துவதாக அலாவுதீன் அப்துல் மஜீத் கூறினார். கோப்பிக்கடையில் ஆடவர் வெட்டி கொலை. கூலின் படாங்சராய் தமன் டாமாயில் உள்ள கோப்பிக்கடை ஒன்றில் ஆடவர் ஒருவர் வெட்டுக்காயங்களுக்கு இலக்கானதால் உயிரிழந்து உள்ளார். நேற்று நண்பகல் 1:20 அளவில் பாராங்கத்தி ஏந்திய 2 ஆடவர்கள் 27 வயதுடைய பாதிக்கப்பட்ட ஆடவரை கொடூரமாக தாக்கியுள்ளனர் என கூலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சௌஃபான் முகமது நூர் தெரிவித்தார். லோரி ஓட்டுநராக பணிபுரியும் அந்த ஆடவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கோப்பிக்கடைக்குள் ஓடியதாக நம்பப்படுகிறது. கை, முதுகு, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான காயம் ஏற்பட்டதால் அந்த ஆடவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளார். அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அலோர்ஸ்தார் சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 2 நபர்களை தேடும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதோடு இதன் தொடர்பில் தகவல் அறிந்தவர்கள் போலீஸ் நிலையத்தில் தெரிவிக்கலாம் எனவும் சௌஃபான் முகமண்டோர் கேட்டுக்கொண்டார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.